ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிமிகாஸ் டைரி. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம குட்டி பாப்பாவோட பர்த்டே கேக் தான் பேக் பண்ண போகிறோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹேட் ஷேப்பில் கேக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுவும் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஐடியாவும் அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஒரு சர்க்கிள் ஷேப், ஒரு ஸ்கொயர் ஷேப் கேக் பேக் பண்ணிக்கோங்க. அதை மேலே மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஹேட் ஷேப் கிடச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்மளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து 2 லார்ஜ் சைஸ் எக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் பீட்டர் வச்சும் நீங்கள் பீட் பண்ணிக்கலாம், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா அதில் ஒரு 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். காய்ச்சின பால் ஆற வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 1/2 கப் அளவுக்கு. அதில் வந்து வாசனை இல்லாத ஆயிலை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கப்ஸ் அளவுக்கு ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேச்சுலா மாதிரி வச்சுட்டு அதை நல்லா ஜென்டிலாக சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஐசிங் சுகர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் நார்மல் ஒயிட் சுகரை கூட நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வீட் ஃப்ளோர் இல்லைனா ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எதுனாலும் எடுத்துக்கோங்க. மைதா நான் வந்து ஒரு 2 கப்ஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், ஒரு 3/4 கப், ஒரு 3/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா சலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது, அப்போ தான் கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பெஷலாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு மாவோட கன்சிஸ்டன்ஸ் காமிக்கிறேன். நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சராக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதிலையே வந்து ஒரு 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நமக்கு அந்த முட்டைலாம் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரா ஸ்மெல் எதுவுமே தெரியாமல் ரொம்ப ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். பாருங்கள், இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து கேக் பேன் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதில் வந்து பட்டர் பேப்பர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே பட்டரும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த பேட்டர் எல்லாத்தையுமே அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் பேட்டர் வந்து கேக் பேனில் ஆட் பண்ணுறப்போ நம்ம வந்து மேலே வரைக்கும் ஊற்றக்கூடாது. ஏன்னா கேக் வந்து பேக் ஆகிறப்ப நமக்கு வந்து பொங்கி வரும். ஸோ கொஞ்சம் வந்து கேப் இருக்கணும். ஓவன் வந்து இந்த கேப்பில் நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 350 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் அளவுக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போது கேக் பேட்டர் எல்லாமே போர் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு சர்க்குலர் மோஷனில் நல்லா ரோட்டேட் பண்ணி அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னொரு மெத்தட் வந்து நல்லா டேப் பண்ணிக்கோங்க கேக் பேனை. இப்போது 350 டிகிரிக்கு ஒரு 45 மினிட்ஸ் வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு டூத்பிக் வச்சுட்டு நீங்கள் நல்லா பேக் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் குத்தி பார்த்துக்கலாம். இப்போது மேலே உள்ள தேவையில்லாத எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டாக ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பட்டர் வைப்டு க்ரீம் தான் எடுத்துருக்கிறேன். அதை வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் சிரப்பும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கேக் வந்து நல்லா அப்போ தான் மாய்ஸ்சராக இருக்கும். நமக்கு வந்து வைப்டு க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சுகர் சிரப் வந்து எப்பயுமே நம்ம 1:1 ரேஷியோவில் தான் நம்ம வந்து செய்யணும். எவ்வளோ சர்க்கரை ஆட் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து வாட்டர், வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து இந்த கேக் போர்டில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த வைப்டு க்ரீம் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கேக் வச்சு டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கேக் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி சுகர் வாட்டரை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வைப்டு க்ரீம் போட்டுட்டு கொஞ்சம் சோக்கோ சிப்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இது பிளாக் ஃபாரஸ்ட் கேக் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு டார்க் சாக்லேட்டை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதையும் நம்ம மேலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி டெக்கரேஷன் பண்ணியாச்சு. செரிஸ் வச்சு ஃபைனல் டச்சப் கொடுத்தாச்சு. நம்மளோட குட்டி பாப்பாவோட ஹாப்பி பர்த்டே கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.